Is the new, I can call it as Tamil film. I call Mr. Velmurugan, director of this film, ADAVI. Sir, Satam Patla, you know. ADAVI, I can say, very good experimental film, silent film about nature, preservation of nature. Very good subject. I now ask Mr. Velmurugan to say a few words. இது என்னுடைய முதல் படம். இதில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி தமிழ் திரைப்படம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் உள்ள அந்த புத்தகத்துடைய ஒரு பாதிப்பை கூட இருக்கலாம். தமிழ்நாட்டில் 180 மேல மூணு படங்கள் இருக்கு. ஆனால் ஒரு படம் கூட நமக்கு காட்சி கிடையாது. அதே மாதிரி இந்தியாவில் சவுதியில் ஒரே ஒரு படம் மாத்திரம் பார்வை கிடைக்கும். தெரியல. I wish him all the best. அப்புறம் இந்த படம் முடிஞ்ச உடனே இந்த படத்தை பத்தி அவரோட கேட்கலாமோ சரிதான் ட்ரை பண்ண கேட்கல கேட்கலன்றாங்க. வேல்முருகன் திருப்பியும் கொஞ்சம் பேசுங்க. இதை நான் பேச வேண்டாம், பேச படம் பார்த்து பேசுறதுக்கு இருந்தா பேசுவோம். நன்றி. ஹலோ ஹலோ மீட்டி ஹலோ முக்கியமா ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இதுல நடிச்ச ஆண்ட்ரூ சார்,
அடுத்து கதை முருகன் சார்க்கு, வேல்முருகன் சார்க்கு. ரெண்டாவது நம்ம எல்லாருக்குமே என்னன்னா சத்தத்தோட படம் பார்த்து பழகிட்டோம். சத்தம் இல்லாம படம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். உங்க சீட்டு சத்தம், உங்க மூச்சு காத்து சத்தம், இது எல்லாத்தையும் ஃபீல் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. இப்போ இங்க நிறைய விஷுவல் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கும். ஏன் இதை நான் பிளாக் அண்ட் ஒயிட்டா பண்ணோம்னா கொஞ்சம் உங்களுக்கு உள்ள யோசிக்கிறதுக்கான டைம் கொடுக்கும். கலர் அடிச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இது இன்னும் அழகா தெரிஞ்சிருக்கும் கலர்ல இருக்கும்போது. பட் பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கும்போது ஒரு டெப்தா இருக்கும் உங்களுக்கு. இன்னும் இதை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். இப்ப இதுல சில இடங்கள்ல இப்ப நீங்க ஷார்ட்ஸ் பார்க்கும்போது நீங்க அந்த சத்தத்தை ஃபில் பண்ணிக்கிறதுக்கான ஸ்பேஸை நாங்க கொடுக்க ட்ரை பண்ணிருக்கோம். அது வந்துச்சான்னு தெரியல, நீங்க தான் சொல்லுங்க. நன்றி. எண்டிங் வந்து இந்த போராட்டம் வந்து அதாவது நீங்க பாத்துருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பாத்துட்டு இருக்கீங்க. இந்த போராட்டம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். வாழ்றவங்களுக்கு மேல இன்னொரு திணிப்பு வரும்போது அது எடுக்கிறது ஒரு சின்ன விஷயம் தான். நீங்க சொல்ல முதல் படம் கீசகவதம், கடைசி படம் மார்த்தாண்ட வர்மா. அது 1918, இது 1931. இல்ல அதுல வந்து ஆடியோ ட்ராக் இருந்ததா? பார்த்திருப்பீங்களா? ஒரு சில படங்கள்ல உதட்டசைவு இருக்கும், ஆனா அதுக்கு முன்னாடி காடு தான் போட்டிருப்பாங்க. இந்திய தொழில்நுட்பத்துல நமக்கு ஒரு ஃபெசிலிட்டி கிடைச்சிருக்கு, ஒரு ஸ்பேஸ் இருக்கு, சப்டைட்டில் போடக்கூடிய ஸ்பேஸ் இருக்கு. சோ அன்னைக்கு அந்த சப்டைட்டில் போடக்கூடிய ஸ்பேஸ் இல்லாத காடு போட்டாங்க. இந்த படத்தை நான் 2 வருஷம் பண்ணிருக்கிறேன். காடு போட்ட 1 வருஷம் பண்ணிருக்கேன். அது சில ஃபெஸ்டிவல் அது யாரும் ஏத்துக்கல. ஓகே, சோ காடு போடாத பர்சன் சப்டைட்டில் போட்டு நிறைய ஃபெஸ்டிவல் அனுப்புறேன். அதுக்கப்புறம் தான் ஒரு 15-16 ஃபெஸ்டிவல்ல ஸ்கிரீன் ஆச்சு, சிறந்த பாவன படங்களையும் கிடைச்சிருக்கு. தொழில்நுட்பத்தான் கொஞ்சம் பயன்படுத்தி கொஞ்சம் பயன்படுத்தி இருக்கேன். மனமார்ந்த பாராட்டுகள். சின்ன குறைகள் விட்டுலாம் இருக்குது.
ஒரு விஷயம் இந்த காடுகளால எவ்வளவு நன்மை இருக்கு உலகத்துல அப்படிங்கறது தெளிவா சொல்லிருக்கீங்க. ரெண்டாவது போட்டோகிராபி எக்ஸ்ட்ரீம்லி குட் போட்டோகிராபி சார். லாங் ஸ்டார் இருக்கீங்க, லாங் ஸ்டார் நிறைய வைக்கும் போதுதான் காடுகளுடைய டெத் உங்களுக்கு இருக்கும் போது என்னோட கேள்வி. க்ளோஸ் அப் நிறைய படங்கள் பாக்குறேன், க்ளோஸ் அப். அப்புறம் ஒரு சின்ன விஷயம் சார், அந்த ரெண்டு பேருமே அற்புதமா நடிச்சிருந்தாங்க. ஆமா கண்டிப்பா. அவர் இந்த பொக்க வாயில ரெண்டு பல்லு இருக்கு, நல்ல ஒரு நாக்க சுருத்தி பண்ற விஷயங்கள்லாம் நம்மள பண்ணதே கிடையாது. அவர் ஏதோ அவருக்கு தெரிஞ்சதை பண்றான்னு நினைக்கிறேன். அந்த உணர்வுகளை, அந்த அழுத்தமான வழியை வந்து அவர் வெளிப்படுத்தும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைரக்டர் கேட்டு பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஒரே ஒரு விஷயம் தான் சார் எனக்கு, குறைகள் கிடையாது. இதுல வந்து ஒரு அட்டை பூச்சி எந்த அளவுக்கு நான் ஒரு மான் எந்த அளவுக்கு புற்களுக்கு மரங்களுக்கு பலம் சேர்க்குது, ஒரு புலி ஏன் வந்து இது மானுகளை கொள்ளுது அப்படின்னு அவ்வளவு டீட்டெயிலா சொல்லிருக்கீங்க. உண்மையில எந்த படங்களும் இவ்வளவு டீட்டெயில் கிடையாது, இது ஏன் நீங்க மௌன படமாக்குறீங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா இங்க நிறைய பேர் பாக்குறவங்களுக்கு நான் விடுங்க, இங்கிலீஷ் தெரியாத இந்த படத்தை பார்த்தா இங்கிலீஷ் கால மீனிங்கே புரியாது. ஒரு அர்த்தமான ஒரு படம் எடுத்துருக்கீங்க, உலகத்துக்கு தேவையான ஒரு எக்காலஜி படிக்கிறீங்க. இத மௌனமா படம் எடுக்கிறது என்ன நீங்க ஒரு சுகத்தை கண்ணீங்க தெரியல, அது ஒண்ணுதான் எனக்கு மத்தபடி அனைத்து முயற்சிகளுக்கும் அனைத்து டீம் டெக்னீசியன்ஸ் நடிகர் நடிகர்கள் இயக்குநர்களுக்கு மிகச்சிறந்த எங்களுக்குள்ளேயே அந்த ஒலியை உருவாக்குச்சு, அதுக்காக நீங்க செஞ்சிருக்கீங்க நான் உணர்றேன். அது ஒருத்தரோட கருத்து தான். ரெண்டாவது இங்க இந்த படம் பண்ண எக்யூப்மெண்ட் பத்தி நான் உங்களுக்கு சில விஷயம் சொல்லல. என்னன்னா ரெட்டு எம்எக்ஸ் கேமரா தான், ஒரே ஒரு கிட் லென்ஸ் தான், எந்த பிளாக் பிரைம் லென்சஸும் கிடையாது, ஒரே ஒரு லென்ஸ் தான், எந்த ப்ரொஃபஷனல் போக்கஸ் புல்லரும் கிடையாது, வெறும் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் வச்சுதான் பண்ணணும் படம். இந்த படத்தை நான் சவுண்டோட பார்த்த ஒரு பாக்கியம் வந்த ஒரு ஆளு பார்த்து ரஃப் கிட்ல பார்த்தேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் சார் தான் எனக்கு ஃபோன் பண்ணி இது வந்து, ஏன்னா இந்த வருஷம் தமிழ் சினிமா நூற்றாண்டு இல்லையா, இதை வச்சு நான் அதை மௌன படமா படுறேன் பாஸ்கரன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அங்கிருந்து அந்த விதை அவருக்கு கிடைச்சது. தமிழ் சினிமா நூற்றாண்டுக்காக இது ஒரு முயற்சி, நம்ம சைலண்ட் ஃபிலிம் பார்த்ததே இல்லை தமிழ்ல, அதுக்காக தான் ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. ஸோ அந்த சவுண்டோட பார்த்த படத்ததோட இந்த சைலண்ட் மூவி அவ்வளவு மோர் பவர்ஃபுல்லா இருந்தது. ஸோ போட்டோகிராஃபி செலின் சாரோட அசிஸ்டன்ட் அவர் மணி அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் அண்ணாச்சி சொல்ல வார்த்தைகளே இல்லை, தமிழ் சினிமா மிகச்சிறந்த நடிகர்கள் ஒருத்தராக இருக்காரு. அந்த பையன் காட்டிலே பிறந்து வளர்ந்தவன், அதனால இருக்குது. ஆமா, அவன் அப்படியே நடிக்க இருந்தார். ரொம்ப அற்புதமான படம். பறவைகள் ஷாட் வந்து என்னுடைய ஆக்சுவலா நான் வந்து ஒரு 2000ல இருந்து காட்டுக்குள்ளே போய் பயணப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய மகன் நடித்த ஷார்ட்ஸ் எல்லாம் ஒரு 9 வயதுலயே ஒரு 2 புத்தகங்கள் போட்டிருக்கிறார். அதான் முதல்ல அவர் மாஸ்டர் ரிசர்ச்னு, அதெல்லாமே பையன் எடுத்த ஷார்ட்ஸ். ஒரு சில நான் எடுத்தது இருக்கும் கொஞ்சம் அது ஸ்டாப் ஷாட்னு ஒரு வச்சுக்கலாம். ஒரு ஷாட்டு மட்டும் சேகர் தத்தாட்டின்னு வாங்கினேன், அது எனக்கு கிடைக்கல, அது நல்லா அவர்கிட்ட வாங்கினேன். அந்த புலி மான சாப்பிட்றது அது ஒரு ஷார்ட் மட்டும். ஸோ அது 3 பேருக்கு தான் நன்றி போட்டிருப்பேன். ஓகே, இது என்ன பேசுறதுன்னு கேட்கல. உண்மையிலே இந்த படத்தில் நடிச்சதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வேல்முருகன் சார் வந்து சூழலியல் பற்றியும் வண்ணம் பறவைகள் பிராணிகள் பற்றியும் ரொம்ப
தனிப்பட்ட முறையில் தேடி தேடி போய் பார்த்து தெரிஞ்சு நிறைய விஷயங்கான உள்ளவருங்கிறது எனக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் தெரியும். அப்புறம் மணி எனக்கு வந்து செய்தியினுடைய உதவியாளருங்கிற மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் அங்கே எனக்கு படப்பிடிப்பு தளத்தில் பார்க்கும்போது இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்ட்டு நான் அவனே அன்னன்னைக்கே பாராட்டிட்டு இருந்தேன். பிறகு அங்கே இருந்த ஒரு 10-20 நாளோ யாருமே பெரும்பாலும் வெளியே போனதில்லை, போக வேண்டிய தேவையில்லை, எல்லாமே அங்கே சாப்பாடு எல்லாமே அங்கேயே வந்துடும். அந்த படத்தில் காமிச்ச பங்களாவை நாங்கள் தங்கியிருந்த இடம் அங்கே அந்த அந்த காம்பவுண்டுக்கு வெளியில் போகவும் அவ்வளோ சுலபம் கிடையாதுன்னா கீழே வந்து வட அந்த அடகு நீனார் அணைக்கட்டை தாண்டவும் ஊர், அதுவும் வடகரைங்கிற ஒரு கொஞ்சம் பெரிய கிராமம், அது பக்கத்து டவுன்னா தென்காசி தான். எப்போது அவரே வேல்முருகனே எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவார், எங்களுக்கு ஏதாவது முக்கியமான உணவு போடுறோம் அது சோப்பு சேர்த்து போட்டால் கூட அவரே வாங்கிட்டு வந்துடுவார். அதனால் கீழே இறங்கினா ராத்திரி வந்து கரடி இருக்கும்னு ஒரு பயம் இறங்க மாட்டோம். விழா கூட்ட காமிச்சாங்க படத்துலேயே, விழாவுக்கு நம்ம ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை, ஆனால் கரடி இருக்குங்கிறதுனால யாருமே வந்து அந்த கதவு தாப்பா போட்டு வெளியில் ஒரு 8 மணிக்கு மேலே போகிறதுக்கே இடம் கிடையாது. ரொம்ப ஒரு நல்ல ஒரு அந்த ஓடை அந்த காடு எல்லாமே எனக்கு ஒரு தனி அனுபவத்தை தந்தது. ரொம்ப நான் வேல்முருகனுக்கும் மணிக்கும் ரொம்ப கடமை போட்டிருக்கோம். அங்க போய் கல்ச்சர் நாங்க சொல்லி தரோம் அப்படிங்கிற பேர்ல வந்து அவங்க அழிச்சாங்க. தேவையில்லையா ஒரு இடத்துல ஒரு உயிர் வாழுதுன்னா அது அதுக்கான இடம், அது எதுக்கு பெயர்க்கிறீங்க? இது ஒரு சமூக கோபம் தான். ஓகே, ஸோ அது அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். உனக்கு வேணா கழுத்து வீட்டு பண்ணா நீ தனியா போயிடு, அதை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? ஓகே, அந்த ஒரு சின்ன கோபம். ஓகே, தேங்க்யூ, நன்றி நன்றி. சார் சொல்லுங்க, நீங்க இந்த கதை யோசிக்கும் போதே சைலண்டா தான் இருக்கணும் அப்படின்னு வச்சீங்களா? இல்ல இல்ல, எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பேசணும், லாவரியாக பேசணும். அதுக்கப்புறம் நிறைய பார்க்கும்போது நான் ஒரு புத்தகம் எழுதுறேன் 2017 தமிழ் சினிமா நூற்றாண்டை பற்றி. அப்போ எந்த படங்களுமே நமக்கு இல்லை, ஒரு மௌன படம் கூட இல்லை. அதுவும் ஒரு ரீசன், அதாவது ஒரு கலையை இன்னொரு வடிவத்தில் சொல்லலாம். ஓகே, அதுவும் அதுவும் ஒரு ரீசன் தான். அந்த விழா நடக்கிற மாதிரி ஒன்னு காமிச்சீங்களா? ஆமா, அதுல வந்து சண்டி மேளம் காமிச்சிருக்கீங்க. ஆமா, எதுக்காக தமிழ் கல்ச்சர்ல சண்டி மேளம்? இல்ல, அது அவங்களுடைய கல்ச்சர், அது அது உண்மையாவே அடிச்சது இருந்தது. அவங்களுடைய ஒரு விழாவை அப்படியே நடத்தணும். அது காணி மக்கள் எப்படி காட்டுக்குள்ள போவாங்களோ, அது மூட்டு காணியோட அதே மாதிரி நீங்க எப்படி பண்ணீங்களோ அதை வந்து ராவ சார் சொல்வாரு. அது கேண்டிடா தான் நிறைய ஷூட் பண்ணிருப்பாங்க, ஷூட் பண்ணாங்க. ஒரு சில ஷார்ட்ஸ் கூட தான் ஸ்டாண்ட் போடுறது. அவங்க எப்படி செய்யறாங்களோ அது அப்படியே ஷூட் பண்ணுவாங்க. அவங்க இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காணி மக்கள் என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்றாங்களோ, இதை ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு நீங்க அரசு பார்த்துருப்பீங்க. காணி மக்கள் வழிபடுகிற தெய்வம் இன்னைக்கு கடையில தான் இருக்கு, கல்லா கல்லா மாறிடுச்சு. ஓகே, ஆனா மூட்டுக்காணி வழிபடுற தெய்வம் வந்து இங்க மரத்துல தான் இருக்கு. ஓகே, சோ அந்த ஒரு சின்ன நிறைய சிறு சிறு குறியீடுகள் இருக்கும், அது உடனே புரியும். ஐயா விக்ரமாத்தன் ஐயாவை எல்லாரும் நடிகரா தான் நினைக்கிறீங்க. நான் அவர் யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். தமிழின் தலைக்குனியா, தலை சிறந்த கவிஞர், அதனாலதான் உங்க யாருக்கு நிறைய பேர் தெரியல. சகிப்புத்தன்மையா இந்த தேசம் இன்னும் தீப்பற்றிக் கொள்ளாமல் இருக்கிறது.
இவர் பேர் தங்கமணி. இவர் எங்க கண்டெடுத்தோம் தான் நான் சொல்லணும். ஏன்னா நான் இந்த பட கதை விவாதத்துக்காக கல்வராயன் மலை பகுதியில ஒரு மூணு நாள் தங்கியிருந்தோம். அப்போ டிஸ்கஷன் போயிட்டு ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு திரும்ப நாங்கள் தங்கியிருந்த இதுக்கு வந்துட்டு இருந்தோம். வர்ற வழியில பார்க்கும்போது சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஐயோ வண்டி எடுத்துங்க, அவனே தூக்கி கூட்டு வந்துடணும்னு அப்படி கூட்டிட்டு இருந்த பையன் தான். கார் ஓட்டிட்டு இருக்கிறேன் சார் சொல்றாரு. மூங்கில் காட்டுக்குள்ள பேரல காருக்கு ஓடிட்டு இருக்கான், கையில ஒரு குச்சி வச்சுட்டு. பையனை பற்றி கல்வராயன் மலை அவன் ட்ரைப் பீப்புள் தான். அவன் வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதுதான் அவனா இருக்கான். நன்றி.